الشرط الرابع النية، والنية محلها القلب والتلفظ بها بدعة. நான்காவது நிபந்தனை என்னவென்றால் நியத், அதாவது நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தினால் நாங்கள் அதை நினைக்க வேண்டும். நாங்கள் இப்போது இந்த வணக்கத்தை செய்ய போகிறோம் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்க வேண்டும். அதனுடைய இடம் வர வேண்டிய இடம் என்ப உள்ளம்தான். ஆனால் அதை வாயினால் மொழிவது பிதத்தாக ஒரு நூதனமான செயலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலாக இருக்கிறது. நாம் தஹ்ரஜ் மின் பைதிக் வ தன்வி صلاة العصر، لكن لا تستحضر عند تكبيرة الإحرام أن صلاة العصر، لا إشكال في هذا كما يذكر العلماء منهم الشيخ بن عثيمين رحمه الله تعالى، فتصلي وتنوي فرض الوقت هذا يكفيك والله أعلم. அதாவது நீ வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு அசர் தொழுகைக்காக வேண்டி போகிறாய். போகின்ற பொழுது நான் அசர் தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலே போகிறாய். அப்படி அங்கே போய் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நான் இப்போது அசர் தொழுகிறேன் என்கின்ற அந்த உறுதியான எண்ணம் அந்த இடத்திலே வரவில்லை என்றாலும் கூட நான் தொழப்போகிறேன். ஆரம்பத்திலே அந்த எண்ணம் வந்துவிட்டது, நான் அசருக்கள் தொழுகைக்காக வேண்டித்தான் போகிறேன். அப்படி அந்த இடத்திலே போய் தொழுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நியத்தை நீ மனதிலே உள்வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் அந்த தொழுகை கூடும். இந்த கருத்தை தான் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவன்.